குழந்தை பிறந்து ஹாஃப் அன் அவரில் சீம்பால் கொடுக்கணும். அதுக்கப்புறமா 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக பால் மட்டும்தான் கொடுக்கணும். அப்போ தான் குழந்தை ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளோட பாலில் தான் எல்லா விட்டமினும் எல்லாமே ஊட்டச்சத்து எல்லாமே இருக்குது. அதனால் வேறு எந்த உணவும் குழந்தைக்கு தராமல் வெறும் 6 மந்த் வரைக்கும் பால் மட்டும் கொடுத்தாவே போதும். அதுக்கப்புறமா ஒரே மார்பகத்தில் பால் கொடுக்காமல் குழந்தைக்கு 2 பக்கமும் பால் கொடுத்தா அது ரொம்ப குழந்தை ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா நம்மளோட கை ரெண்டத்தையும் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா குழந்தைக்கு பால் கொடுத்தா குழந்தைய நல்லா குடிக்கும். அது நல்லா அவளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் 2 வருஷம் வரைக்கும் பால் கொடுக்கலாம். எந்தெந்த பொருள் ஊட்டச்சத்து இருக்கோ அதை மட்டும் கொடுத்தா குழந்தை ஹெல்த்தியாக வளரும். சாப்பிடாம பட்டினியா இருப்பாங்க.
ஸோ எந்த பிரச்சனை எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு நம்மளும் குழந்தைங்களும் தான் முக்கியம். ஸோ அதுக்காக ஹெல்த்தியாக சாப்பிடணும், கொழுப்பு சத்து நிறைந்த அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாமே சாப்பிட்டாதான் அந்த எனர்ஜி அந்த எல்லாமே கிடைக்கும். ஃபுல்லா காய்கறி பழங்கள் எல்லாமே சாப்பிடணும், கீரை வகைகள் எல்லாமே சாப்பிட்டாதான் ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும். நீங்களும் ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும், குழந்தைங்களும் ஸ்ட்ரென்த்தாக வளரும். நல்லா புரிஞ்சு அதுக்கு உங்களோட மார்பகத்தை நீங்க சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க ஃபீட் பண்ண ஆரம்பிக்கணும்.
ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் குழந்தையோட வாயையும் துடைக்கணும், உங்க மார்பகத்தை மார்பகத்தையும் சுத்தமா வச்சுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம சுத்தமா இருக்கோமோ அது நம்மளுக்கும் ரொம்ப நல்லது, நம்ம குழந்தைக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. அதே அளவுல பேக் பெயின் வந்துரும், கழுத்து வலி வந்துரும், தோள்பட்டை வலி வரும். அதனால சரியா பால் குடிக்க மாட்டேன். சரியா பால் குடிக்காது குழந்தை நழுவிடுவாங்க. சில பேர் குழந்தை இறங்கி இறங்கி போகும் பாத்துக்கீங்களா, நம்ம ஒழுங்கா உட்கார்ந்தாதான் அந்த குழந்தையும் கரெக்டா இருக்கும். சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். வணக்கம்மா. இன்னைக்கு உலக தாய்ப்பால் தினத்துக்கான விழிப்புணர்வு முகாம் வந்து உங்களுக்கு நடத்தியிருக்காங்க, இதுலேருந்து நீங்கள் என்னென்னா கற்றுக்கிட்டீங்கம்மா? குழந்தை பிறந்த உடனே 6 மணி நேரம் கழித்து சீழும் பால் கொடுக்கணும், சத்தான உணவு சாப்பிடணும். பால் கொடுக்கும் பால் கொடுக்கறது குழந்தைக்கு முன்னாடி சுடு தண்ணி வச்சு மார்பகத்தை சுத்தம் பண்ணனா, சுத்தம் பண்ணி குழந்தைக்கு பால் கொடுக்கணும். அதுவும் குழந்தைய வலது பக்கம் திருப்பி ஒரு பக்கம் கையை அணைச்சி கொடுக்கணும். அப்புறம் பால் குடித்த பேர் மார்பகத்தை சுத்தமாக துடைச்சி விட்டு குழந்தை வாயும் துடைக்கணும், சுத்தமாக இருக்கணும். அதுக்கப்புறம் சத்தான உணவு, பால், முட்டை, கீரை வகைகள், காய்கறி அதெல்லாம் சாப்பிடணும். அதுக்கப்புறம் நட்ஸ், கொழுப்பு சத்துள்ள பொருட்கள் அதெல்லாம் சாப்பிடணும். நன்றிம்மா. இந்த விழிப்புணர்வு முகாமில் நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க? குழந்தை பிறந்தவொடனே எப்படி ஃபீட் பண்ணணும், எவ்வளோ நேரத்தில் பால் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க. அது 1/2 hour கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அது இப்போ எல்லாம் நல்லா இருந்தது. அது குழந்த பிறந்த பிறகு நட்ஸு ஒன்றை ஒன்று உணவு சொல்லி, காய்கறிகள், பழங்க, நட்ஸு இதெல்லாம் சாப்பிட சொல்லி கொடுத்தாங்க. கரெக்டான முறையில் கையை நான் ரெண்டு கையை வச்சுக்கிட்டு பாப்பா வழியில் வாயில் வந்து அந்த நிப்பிள் வந்து கரெக்டாக போகிற மாதிரி வச்சு ஃபீட் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, வேற என்ன கற்றுக்கிட்டீங்க இங்கே? வலி வராமல் இருக்கிறதுக்காக என்னென்ன பண்ணணும் சொல்லி கொடுத்தாங்க. நம்ம ஃபீட் பண்ண ஒருத்தருக்கு பால் வராது அப்படின்னு சொல்லி கொடுக்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ரெண்டு மார்பகத்தில் மாற்றி கொடுக்க சொல்லியிருக்காங்க.